டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் டைமண்ட் மேலா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வி ஸ்கூல் ஆஃப் டிசைன். அமாவாசை என்று நம்ம வழிபட வேண்டியது கபாலீஸ்வரர் கபாலீஸ்வரி கற்பகம்பாள் கடவுள்களை அழைத்து பூஜைகள் செய்கிறோம். இதை கொண்டு போய் ஆத்துல கரைச்சிட்டு போனா தங்களுடைய முன்னோரை வழிபட தங்களது குல தெய்வத்தை வழிபடுறதுக்கு வேற ஒருத்தர். ஒவ்வொரு அமாவாசைக்கும் அப்பா வழியிலையும் சரி அம்மா வழியிலையும் சரி ஏழு தலைமுறையிற்காக அருள் உலகத்தில் பெண்கள் கண்களாக மதிக்கப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள். அவர்களை பூஜைகளிலிருந்து விலக்கி வைப்பது. அப்ப இந்த ஆடி மாசத்துல இந்த அமாவாசை பூஜை செய்யும் பொழுது பிறப்பெடுக்காத முன்னோர்கள் பிறப்பெடுப்பார்கள். குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்க வைப்பதற்கும் இந்த அமாவாசை பூஜை. அண்ணன் தம்பி கிட்ட ஒற்றுமை இல்லாமல் போறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இந்த முன்னோர் வழிபாட்டையும் செய்யாம ஒரு ஆணுதான் செய்யணும்னு இருக்காங்க. இல்ல நாங்க ஏக குண்ணம் நாங்களே ரெடி பண்றோம். ஒவ்வொரு குழந்தையும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த பெண் குழந்தைகள் தான் ஈமை காரியம் முதற்கொண்டு அனைத்து சம்பிரதாயங்களையும் அவர்கள் தான். வணக்கம். இந்து வேத பரவலட்சி இயக்கத்திலிருந்து இங்க சென்னையில் உள்ள மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கபாலீஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்க தெப்பக்குளத்துல முன்னாடி இங்க இந்து வேத மரபலட்சி இயக்கத்தின் சடங்கியல் வல்லாதர்கள் மற்றும் இந்து வேத கணபாடிகள் இங்கே ஆடி அமாவாசையை ஒட்டி யார் யாருக்கெல்லாம் தமிழ் முறைப்படி முன்னோர் வழிபாடு செய்யணுங்கிறத இவர்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்து வேத மரபலட்சி இயக்கத்திலிருந்து சடங்கியல் வல்லார்களும் இந்து வேத கணபாடிகளும். இதில் சிறப்பு என்னென்னா அவரவர் அவரவர் தாய்மொழியில் தான் கடவுளை கும்பிட வேண்டும். அமாவாசை வழிபாடுங்கிறதுக்கு பிறப்பெடுத்த முன்னோர் பிறப்பெடுக்காத முன்னோர் மற்றும் குலதெய்வங்கள் எல்லோருக்கும் உண்டான வழிபாடு தான் இந்த அமாவாசை வழிபாடு. அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கு சிறப்பான மாதம். கூழெல்லாம் ஊற்றி உயிர் துடிப்போடு இருக்கிறதுக்கு மாரியம்மன் வழிபாட்டு நடக்கிறதுக்கு உண்டான மாதம் அந்த ஆடி மாதத்தில் இருக்கிற அமாவாசை வந்து சிறப்பானது. அது அந்த அமாவாசை அன்னைக்கு உயிர் துடிப்போடு இருக்கிற அந்த அன்னைக்கு அவரவர் அவரவர் தாய்மொழியில் தான் கடவுளை வழங்க வேண்டும். குடும்ப ஆண்டவராக இருந்தாலும் சரி விருப்ப கடவுளர்களாக இருந்தாலும் சரி எந்த கடவுளர்களாக இருந்தாலும் சரி அதுவும் குலதெய்வம் இருக்கிறாங்களே அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த முன்னோர்களுக்காகத்தான் இங்கே இந்த திதியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த திதி பண்ணுறது முன்னோர்களுக்கு தெரியாத ஒரு மொழியில் பண்ணோன்னா அது எப்படி அது சரியாகும்? நம்ம முன்னோர்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் தான் நம்ம கடவுள் வழிபட வேண்டும். அதனால தான் இங்கே சிறப்பாக தமிழ் மொழியில் இருக்கணுங்கிறதுக்காக ஏராளமானவர்கள் வந்திருக்கிறார்கள். அவளோட வரிசையில் கூட இருந்திருந்து இந்த முறைப்படி முன்னோர் வழிபாடு செய்கிறாங்க. இந்த வழிபாடு நடக்கும் பொழுது இது வந்து கடவுள்களை அழைத்து பூஜைகள் செய்கிறோம். அதே மாதிரி இந்து தமிழ் முறைப்படி தமிழ் மந்திரங்களை சொல்லும்போது எல்லா கடவுளர்களும் எழுந்துடுவார்கள். குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வங்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் எந்த கடவுளை எல்லாம் விரும்புகிறார்களோ கபாலீஸ்வரர் கபாலீஸ்வரி கற்பகாம்பாள் எல்லோருமே இங்கே எழுந்துடுவார்கள். அப்படி எழுந்தருளும் பொழுது இதெல்லாம் அந்த படையலில் வைக்கிறது நம்ம பொருட்கள்லாம் வைக்கிறோம் இல்லையா, தேங்காய் பழம் அகத்திக்கீரை வைக்கிறோம் காய்கறிகள் வைக்கிறாங்க. இது எல்லாம் வைக்கும் பொழுது இது எல்லாமே எப்படின்னா ஒரு அருளூறு பூசணை பொருளாகிறது. இதை கொண்டு போய் ஆற்றுல கரைச்சிட்டு போனோம்னா அதில் எந்த பயனும் இல்லை. ஒரு கோயிலுக்கு எப்படி செய்கிறோமோ அதே தான் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க நமக்கு அருள் புரிவார்கள். அந்த அருள் புரிந்ததை நம்ம வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு படையலாக நாமும் சாப்பிட வேண்டும். நமது வீட்டில் இருக்கிற எல்லாருமே அது அருள் படையலாக சாப்பிடலாம். இதை நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறோம். இதை கொண்டு போய் கடலில் கரைச்சிட்டு போயிடாதீங்க, தெப்பக்குளத்தில் கரைச்சிட்டு போயிடாதீங்க, வீட்டுக்கு கொண்டு போகன்னா கருத்து விளக்கம் சொன்னால் எல்லோரும் அதை வீட்டுக்கு படையலாக பிரசாதமாக எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அடுத்தாற்போல் என்னென்னா இந்த மாதிரி மந்திரங்கள் அச்சிட்டு கொடுக்கிறோம். இந்த மந்திரங்களை தினமும் சொல்லக்கூடிய மந்திரங்களை நாங்கள் இலவசமாகவே கொடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்கிறோம். அடுத்த அமாவாசையிலிருந்து அவர்கள் ஒவ்வொருத்தரும் தமிழர்களும் சரி தமிழ் மொழி தெரிந்தவர்கள் எல்லோரும் அவரவர் வீட்டிலிருந்தே முன்னோர்களுக்கு அவர்கள் வழிபட்டு கொள்ளலாம். ஏன்னா தங்களுடைய முன்னோரை வழிபட தங்களது குல தெய்வத்தை வழிபடுறதுக்கு வேறு ஒருத்தர் எதற்கு? அதற்காக இந்த வழிமுறைகளையும் எப்படி செய்யணுங்கிறதையும் இந்து வேத பரவலட்சி இயக்கத்திலிருந்து அச்சிட்டு
வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசியில் மகாலய அமாவாசை, இந்த வருடத்துக்கு ஒரு முறை இந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தால் போதும், அதற்கு பிறகு வருடம் முழுவதும் செய்ய வேண்டியதில்லை என்கிற ஒரு நினைப்பு இருக்கிறது. அதையும் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள்கிட்ட விளக்கம் சொல்கிறோம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். ஏன்னா அந்த அமாவாசையில் தான் அமாவாசைனா என்ன, அம் கூட்டல் ஆசை, அம்னா அழகிய, அழகிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாள். ஏன், எப்படி நம்ம குலதெய்வங்களும் முன்னோர்களும் நமக்கு ஆசி வழங்குவார்கள், அப்போ ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பூஜை செய்யணும். தவசம் வாங்க, அதெல்லாம் என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா தீ வசம், அதாவது நம்ம அருட்படையல்களை தீ மூலமாக யாகம் வளர்த்து தீ மூலமாக கொடுக்கறது ஒரு முறை இருக்கிறது. இல்லை தீயில் நம்ம முன்னோர்களை எரிக்கும் பழக்கமும் நம்ம இருக்குது. அப்போ தீ வசம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பூசை, செய்யப்படுகின்ற பூசை தீ வச பூசை, திவச பூசை. இன்னொன்று இருக்குது தபசம், தபம் வசம், தபமாக இருந்து தீ இல்லாட்டி கூட வயிற்றில் பசித்தீயை மூட்டி அந்த தபத்தில் இருந்து ஒரு குறிக்கோளோடு நோக்கி முன்னோர்களை வணங்கி அந்த தபவசம் இருக்கிறது செய்யக்கூடிய பூசை இந்த முன்னோர் பூசை தான். இப்படி தமிழ் மொழியில் தான் அந்த சொற்களே இருக்கும் பொழுது அந்த பூசையை வேற்று மொழியில் செஞ்சால் பயனுள்ளதாக இருக்குமா, நம்ம முன்னோர்களுக்கு தெரியாத ஒரு மொழியில் செஞ்சால் பயனுள்ளதாக இருக்குமா, இதை மக்கள் சிந்திக்க வேண்டும். தர்ப்பணம்ங்கிற வார்த்தையே நம்ம தமிழ் மொழியிலிருந்து வர்றது தான், தரு கூட்டல் பிணம், பிணமானவர்களுக்கு தருகின்ற பூசை. இதுதான் இந்து வேத பரவலட்சி இயக்கத்தின் மட்டுமல்லாமல் இந்து மதத்தின் சிறப்பே. ஒரு இறந்து போய்விட்டால் அவருக்கு எந்த பூசையும் செய்ய முடியாதுங்கிறது இல்லை, அவருடைய அருள்நலத்தை பெறுவதற்காகவும் பூசைகளை செய்து வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இது முழுக்க முழுக்க அவரவர் தாய்மொழியிலேயே வழங்கப்படுகிறது. இங்கே இருக்கிற படையல் பொருட்களை நம்ம என்ன கடவுளுக்கு படைக்கிறோமோ, தேங்காய் பழம், அதுக்கு பிறகு சில பேர் இதெல்லாம் ஸ்வீட்டு இனிப்புகள்லாம் வாங்கி வந்துருப்பார்கள், அது எல்லாமே வீட்டுக்கு கொண்டு போய் பிரசாதமாக அருட்படையலாக நீங்கள் வைத்து சாப்பிடலாம்ங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த பூசையை ஒவ்வொரு அமாவாசையும் செய்ய வேண்டும். அந்த அமாவாசையில் அவர்களுக்கு பிடித்ததை வணங்க வேண்டுங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதில் அமாவாசை அன்னைக்கு கறிமீன் சாப்பிட மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அஞ்சு நாட்கள் அமாவாசைக்கு முந்தின ரெண்டு நாட்கள், பிந்தின ரெண்டு நாட்கள், அமாவாசை ஐந்து நாள், இந்த ஐந்து நாட்களில் என்றைக்கு வேண்டுமானாலும் படையலை முன்னோர்களுக்கு வழங்கலாம், அவர்களுக்கு பிடித்ததை வழங்க வேண்டும். இதில் ஜீவகாருண்யமெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா சித்தர்கள் ஓட்டையும் பொன்னையும் ஒக்க நோக்குபவர்கள், அந்த காய்கறிகளையும் ஆடு மாடையும் ஒன்று போல தான் பார்க்குறாங்க. முந்தியெல்லாம் சொல்லுவாங்க காய்கறியை பிடிக்கும் போது அதுக்கு வலிக்காது, ஆட்டை வெட்டும் போது வலிக்குங்கிறாங்க. இப்பொழுது அறிவியல் நிரூபித்து விட்டது, காய்கறிகளுக்கும் இரத்தம் இருக்கிறது, உணர்வுகள் இருக்கின்றன, வலி இருக்கிறது, அது வலியில் துடிக்கிறது. அந்த வலியை ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் பதிவும் செய்து விட்டார்கள். அப்போ அந்த வலியை ரெக்கார்ட் பண்ண பிறகு காய்கறிகளுக்கு வலி இருக்காதுன்னு சொல்கிறது ரத்தம் இல்லைங்கிறது இல்லை, ரத்தம் சிவப்பு வண்ணத்தில் இல்லாமல் வெள்ளை வண்ணத்தில் இருக்குது, நிறமற்ற திறமாகவும் இருக்கிறது, ஆனால் ரத்தம் இருக்கிறது. அதனால் ரெண்டுக்கும் வேறுபாடு பார்க்க தேவையில்லை. முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வழங்க வேண்டும்ங்கிறது தான் நாங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அவர்களும் ஓரளவு மாறி மனம் மாறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த புரட்சி தொடர்ந்து தமிழகம் எங்கும் பரவி இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் என்பதுதான் இந்து வேத பரவலர் இயக்கத்தின் நோக்கம். ஒரு வீட்டில் குடும்ப தலைவன் இருந்தால், குடும்ப தலைவன் தானே நம்மளுடைய அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி, அந்த இதில் வயதானவர் யார் இருக்கிறாரோ அவர் செய்ய வேண்டும். அந்த வயதானவர் செய்கிறாரா, இப்போ தாத்தா பாட்டி செய்யும் பொழுது எல்லோருமே கூட இருக்க வேண்டும். முன்னோர்கள் யாருக்கு வழிபாடு செய்ய வேண்டும், ஏழு தலைமுறையாக அந்த யார் செய்கிறாரோ அவருக்கு முன்னால் இருக்கிற அப்பா வழியிலையும் சரி அம்மா வழியிலையும் சரி ஏழு தலைமுறையிற்காக இந்த பூசைகளை செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, பெண்களும் இந்த பூசையில் கலந்து கொள்ள வேண்டும். அருள் உலகத்தில் பெண்கள் கண்களாக மதிக்கப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள், அவர்களை பூசைகளிலிருந்து விலக்கி வைப்பது தவறு. அதனால தான் இங்கே சடங்கியல் வல்லார்களை இந்து வேத கணபாடிகளாகவே இங்கே தயாரித்து வைத்திருக்கிறோம். ஏன்னா வடமொழியில் உள்ள வேதத்தை பெண்கள் சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லி வரைமுறைகள் கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார்கள். இங்கே வந்து நம்ம கடவுளை கும்பிடுறதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, அதனால் பெண்களே இங்கே சடங்கியல் வல்லார்களாகவும் இருக்கிறார்கள். இந்த மாதிரி மாபெரும் எண்ணற்ற புரட்சிகளை எங்களுக்கு வழங்கியவர் எங்களது குருதேவர், 12வது 15 சித்தர் பீடாதிபதி, ஞானகுரு சித்தர், ஞானாச்சாரியார், அரசயோகி கருவூரார் அவர்கள். அமாவாசை என்று நம்ம வழிபட வேண்டியது முதல்ல அமாவாசை மட்டுமல்ல,
தீபாவளி பொங்கல் ராலி எந்த குடும்ப விழாவாக இருந்தாலும் சரி எந்த கோயிலுக்கு போனோம்னாலும் முதல்ல வழிபட வேண்டியது நமது குடும்ப ஆண்டவர். குடும்ப ஆண்டவர்னு யாரு? ஒரு குடும்பத்தில் ஒரு பெட்டி சாமின்னு பெட்டி வச்சு உள்ள புடவையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இல்லை ஒரு வீட்டு சாமின்னு வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அதற்கு பெயர் குடும்ப ஆண்டவர். அதற்கு பிறகு குலதெய்வம், இந்த ரெண்டு பேரையும் கட்டாயமாக கும்பிட வேண்டும். இவர்களை நம்ம அழைத்து இந்த பூசையில் அழைத்து முன்னோர்களை அழைக்கிறோம். பிறப்பெடுத்த முன்னோர்கள் வருவார்கள், பிறப்பெடுக்காத முன்னோர்கள் வருவார்கள். பிறப்பெடுக்காத முன்னோர்களுக்கு அதுவும் இந்த ஆடி மாதம் நான் சொன்னேன் இல்லையா, மாரியம்மன்கிறதே மழை துளிகிறது உயிர்ப்பை தரக்கூடியது. அப்போ இந்த ஆடி மாதத்தில் இந்த அமாவாசை பூசை செய்யும் பொழுது பிறப்பெடுக்காத முன்னோர்கள் பிறப்பெடுப்பார்கள். அவங்க எங்கே பிறப்பெடுப்பாங்க? பெரும்பாலும் நம்ம குடும்பத்திலே ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, யாருக்காவது குழந்தை பிறக்காமல் இருந்துச்சுன்னா அவர்கள் வயிற்றிலேயே பிறந்து, அப்போ குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்க வைப்பதற்கும் இந்த அமாவாசை பூசை, அதுவும் குறிப்பாக ஆடி மாத அமாவாசை பூசை துணை புரியும். பிறப்பெடுக்காதவர்கள் பிறப்பெடுக்கவும் உதவி செய்யும். இன்னொரு நுட்பமாக பாருங்க, பிறப்பெடுத்தவர்கள் எங்கு வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம், எங்கே பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு இந்த நாம் செய்யும் பூசையின் பயன் கிடைக்கும். அப்போ குலதெய்வம் குடும்ப ஆண்டவர் மட்டும்தான் கும்பிடணும்ட்டு இல்லை. இப்போ இங்கே வந்திருக்கிறோம், கபாலீஸ்வரர் கபாலீஸ்வரி கற்பகாம்பாள் இருக்கிறாங்க, வெள்ளீஸ்வரர் காமாட்சி அம்மன் எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அவர்களை அழைத்து பூசை செய்யலாம். உங்கள் ஊரில் இருக்கிற கிராம தேவர் தேவதைகளையும் அழைக்கலாம். அதற்கு பிறகு அங்கே இருக்கிற நாட்டு கடவுளர்களை அழைக்கலாம். இப்படி உங்களுக்கு விருப்பமான கடவுள்களை அழைக்கலாம். உங்களுக்கு வேண்டும் அனைத்து கடவுளையும் அழைத்து அனைத்து கடவுள்களுக்கும் பூசை செய்யலாம். ஏன் பண்ணணுங்கிறத நம்ம விளக்கமாக பார்த்தோம். பண்ணலைன்னா என்ன ஆகும்? பிறப்பெடுக்காத முன்னோர்கள் பிறப்பெடுக்காமல் அலைவார்கள். அவங்க எங்கே அலைவாங்க? நம்ம குடும்பத்தை சுற்றி 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 தான் அலைவார்கள். அவர்களுடைய வருத்தமும், அவங்க நமக்கு சாபம் கொடுப்பார்கள்னு நாங்கள் சொல்ல தயாராக இல்லை, ஆனால் அவர்களுடைய வருத்தம் வந்து நமது வாழ்க்கையை பாதிக்கும். அது மட்டுமில்ல, குடும்பத்தார்கிடம் அண்ணன் தம்பிகிட்ட ஒற்றுமை இல்லாமல் போகிறதுக்கும் முக்கியமான காரணம் இந்த குலதெய்வ வழிபாட்டையும் இந்த முன்னோர் வழிபாட்டையும் செய்யாமல் இருக்கிறதா. ஆக குடும்ப ஒற்றுமை வேண்டுமென்றால், மன நிம்மதி வேண்டுமென்றால், எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் சருக்கள் அப்பப்போ வருது. அந்த சருக்கள் இல்லாட்டி கூட மன நிம்மதியே இல்லை, ஒற்றுமை இல்லை. இதை மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னோர் வழிபாடு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக அமையும். அதாவது பித்ரு தோஷம்ங்கிறது, தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, முன்னோர்கள் வழிபாடு இல்லாததுனால நமக்கு பிரச்சனைகள் வருகின்றன. உண்மைதான், அந்த பிரச்சனைகளை நம்ம தீக்கு வைந்தது நமது கடமை. ஏன்னா அவர்கள் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ அந்த நம்ம கடமையிலிருந்து விலகும் பொழுது அது அந்த பாதிப்பு நமக்கு நிச்சயமாக வரும். அதைத்தான் பித்ரு தோஷம்ங்கிறாங்களே தவிர, அவர்கள் சாபம் விடுவதற்கு பெயர் பித்ரு தோஷம் கிடையாது. ஆணும் பெண்ணும் வேறுபாடு கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு எங்கள் குருதேவர் எழுதி கொடுத்துருக்காரு. எங்களோட ஈமாயின் தலைவரும் இப்போ எங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு வேதம் படிச்சிருக்கிறோம், யாகங்கள் பண்ணுறோம், வீட்டு எல்லா விசேஷங்களுக்கும் நாங்கள் பெண்கள் போயிட்டு பண்ணுறோம். ஒரு யாக குண்டம் ஒரு ஐயர் தான், ஒரு ஆணு தான் செய்யணும்னு இருக்காங்க. இல்லை, நாங்கள் யாக குண்டம் நாங்களே ரெடி பண்ணுறோம், யாகங்கள் பண்ணுறோம். ஒரு பெண்ணு வயசுக்கு வந்தாலும் சரி, ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க 16வது நாள் காரியமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, கணபதி ஓமமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நாங்கள் பெண்கள் செய்கிறோம். இப்போ வந்து நான் வேதம் கற்றுக்கிட்டதும் இல்லாமல் நான் இது 25 வருஷமாக இருக்கிறேன். சில பெண்களையும் நான் தயாரிச்சிருக்கிறோம். பெண்களுக்கு ருத்ராட்சம் போடுறதுக்கே நாங்கள் தவறு, நாங்கள் போட மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் எல்லாருக்குமே போட வச்சுருக்கேன். 10வதுக்கு இப்போ ஒரு கோயிலில் ஒரு பெண்ணை வந்து சார் உள்ளே வரக்கூடாது, பொதுவாகவே ஆண்களே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, ஆனால் பெண்கள் சுத்தம் விடுறதே கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கனி கோயில் கட்டி பெண்கள் கையாலேயே கும்பாபிஷேகமும் பண்ணி பெண்களே உச்சிக்கு போயிட்டு தண்ணி ஊற்றிருக்காங்க, ஊற்ற வச்சுருக்குறோம், பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம் நாங்கள். இதுதான் எங்களோட சிறப்பு. இந்த அமாவாசை தர்ப்பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்தில் வர்ற அமாவாசைக்கும் நம்ம இந்த முன்னோர் வழிபாடு என்ற இந்த பூசையை நம்ம பண்ணணும். இப்போ நீங்க முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்றோம், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் முன்னோர் யாரு? அப்பா ஒண்ணு தானே, அம்மா ஒண்ணு தானே. அப்போ இந்த 5 பேருக்குமே தான் அவங்க அப்பா, 5 பேருக்குமே தான் அவங்க அம்மா. இப்போ இந்த அமாவாசை பூசை பண்ணணும் அப்படின்னா இந்த 5 நபர்களுமே தான் பண்ணணும், சரிங்களா? அப்படி ஏன் இப்போ இதுல வந்து ஒரு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இன்னொரு வீட்டுக்கு போவாங்க, அந்த வீட்டில் வந்து மாமனார் மாமியார் இருப்பாங்க, அவர்களோட ஒப்புதல் கேட்குற மாதிரி இருக்கும். அவங்களோட ஒப்புதல் கிடைச்சதுன்னா நம்மளால கட்டாயமாக பண்ண முடியும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் மனசார நினச்சிக்கலாம், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
அவர்களோட அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் அவங்களோட முன்னோர்கள் தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டி சேட்டன் ஓட்டன் இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த பூசைகள் பண்ணணும். இந்த மூத்த மகன் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப மத்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பலன்கள் கிடைக்க கூடாதா? அப்படி எல்லாம் கிடையாது, எல்லாருமே பண்ணணும், எல்லாருமே பண்ணலாம். அதுதான் வந்து சித்தர்கள் எழுதி வச்ச முறை, நம்ம ஆதிசிவனார் எழுதி வச்ச முறை அப்படிங்கிறது. ஒவ்வொரு குழந்தையும், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றே ஒன்னா இணைஞ்சு அதை செய்யணும். இல்லை தனித்தனியாக குடும்பங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட குடும்பங்களோட இணைஞ்சு செய்யணும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம முன்காலத்துலலாம் நம்ம ஒரு பூசை பண்ணுறோம், முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அவங்க பண்ணுவாங்க. இப்போது ஒரு குடும்பத்தில் ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது? நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன், ஒரு அஞ்சு பேர் பிறந்திருந்தாலும் அதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பண்ணணும்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போது பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருக்கு, ஒரு ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கு, ரெண்டுமே பெண் குழந்தையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் குழந்தைகள் தான் ஈமை காரியம் முதற்கொண்டு, அதாவது அன்றை இறந்த அன்னையிலிருந்து செய்யக்கூடிய அனைத்து சம்பிரதாயங்களையும் அவர்கள் தான் செய்ய வேண்டும். ஆனால் உலக வழக்கம் வந்து கொஞ்சம் மாறி போச்சு, மருமகனை வச்சு செஞ்சுக்கிறாங்க, மருமகனும் மகன் தானே அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது, கட்டாயம் மகள்கள் தான் அதை செய்ய வேண்டும். அந்த ஈமை காரியம் காரியம் மட்டும் கிடையாது, மாதம் மாதம் வர அமாவாசை பூசைகளாக இருக்கட்டும், வருட திதியாக இருக்கட்டும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பெண் பண்ணலாம், பண்ணணும். இதுதான் சித்தர்கள் எழுதி வச்ச முறைங்க. நீங்களும் உங்கள் முன்னோர்களுக்கு அமாவாசை பூசைகளை, மாத அமாவாசை பூசைகளாக இருக்கட்டும், வருட பூசைகளாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அனைவரும் இந்த பூசையை செய்து அனைத்து வகையான அருள் நலங்களையும் பொருள் நலங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சித்தர் 15 சித்தர் மடம் பீடம் கீழியங்கும் இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துகின்றோம். நன்றி. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார், டைமண்ட் மேலா, ஸ்ரீகுமரன், தங்க மாளிகை. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.